Hi Ma, TN 7th Max 5th Chapter Geometry Exercise 5.3 la first sum pagaparom. In the exercise enna abdina, draw a line segment of given length and construct a perpendicular bisector to each line segment using scale and compass. Okay ma? Oru line draw panni and the line enna pannaparom? Bisect abdina, by na renda 2 abdina to. Sector na split pandrom, 2 parts. Okay ma? Two parts are split பண்றோம் so இந்த இப்படி ஒரு line இருக்கு அப்படினா அந்த line-அ வந்து இன்னொரு line-ஆல நாம என்ன பண்றோம் bisect பண்றோம் perpendicular அப்படினா இவங்களோட angle வந்து என்ன இருக்கும் 90 degree இருக்கும் ஓகேவா இதான் நாம இப்போ work out பண்ணி காமிக்க போறோம் அதுக்கு அவங்க length என்ன கொடுத்திருக்காங்க 8 cm first என்ன பண்ணலாம் draw a line mark 2 points A and B and AB is equal to 8 cm So, அப்ப ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஸ்கேல்ல இங்க நல்லா பாருங்க உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேலோட ஓகே இந்த பிளேஸ்ல என்ன இருக்குமா 0 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் இருக்கு இல்லையா சோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தா தெரியுதுல கண்ணா இந்த ஸ்கேலை வந்து இங்க வெச்சிட்டு என்ன பண்ணுங்க 8 வரைக்கும் ஒரு லைன் டிரா பண்ணுங்க நான் டிரா பண்ற மாதிரி நீங்களும் டிரா பண்ணுங்க ஓகேவா Next, என்ன பண்றீங்கன்னா அதுக்கு நேம் கொடுங்க ஏ பி னு நான் ரைட் பண்ணிருக்க மாதிரி நீங்க என்ன கொடுத்துக்கோங்க நேம் கொடுத்துக்கோங்க இப்போ இது எவ்வளவு இருக்குதுமா நமக்கு இந்த லைன் செக்மெண்ட் 8 சென்டிமீட்டர் இருக்கு ஓகேவா ஸ்கேல் வச்சு தான லைன் போட்டோம் அவங்க ஸ்கேல் யூஸ் பண்ண சொன்னாங்கல அதுக்கு அப்புறம் யாரை யூஸ் பண்ண சொன்னாங்க காம்பஸ் இதுக்கு பேர் தான் என்னதுமா நமக்கு காம்பஸ் ஜியோமெட்ரி பாக்ஸ்ல இருக்கும் இல்லையா பென்சில் மாட்டி வச்சிருப்பாங்க இல்லையா சோ அந்த காம்பஸை எடுத்து அதோட நீடில இருக்குல இந்த பார்ட் இருக்குல இத என்ன பண்ணுங்க ஏ பிளேஸ்ல வெச்சிட்டு நமக்கு பார்த்தாலே தெரியும் இந்த லைன்ல ஹாஃப் யார்னு அதை விட அதிகமா வெச்சுக்கோங்க ஓகேவா பி கிட்ட வர மாதிரி இங்க வெச்சுக்கோங்க ஓகேவா புரியதா இத நாம என்னன்னு எடுக்கணும் இந்த மெஷர் என்ன மீனிங்னா மோர் தென் ஹாஃப் ஹாஃப் விட அதிகமா இருக்குது மோர் தென் ஹாஃப் எடுத்து இந்த ஏபி லைன் இருக்கு இல்லையா இந்த ஏபி லைனுக்கு அப்பர் பார்ட்ல ஒரு ஆர்க் டார்க் பண்ணுங்க அதே மாதிரி டவுன் பார்ட்ல ஒரு ஆர்க் டிரா பண்ணுங்க ஓகேவா ஏபி க்கு அப்ல ஒரு ஆர்க்கும் டவுன்ல ஒரு ஆர்க்கும் கிளியரா தெரியல இல்லையா சோ இந்த பார்ட்ல ஆர்க் டிரா பண்ணிருக்கேன் ஓகேவா மா இங்க பாருங்க இந்த பார்ட்ல இருக்குது ஆர்க் புரிஞ்சுச்சா நெக்ஸ்ட் அந்த சேம் மெஷரை எடுத்து சேம் என்ன பண்றோம் நீடில பி பார்ட்ல வச்சு ஏற்கனவே டிரா பண்ணோம்ல அந்த ஆர்க்கை கட் பண்றோம் ஓகேவா கட் பண்றது தெரியுதுங்களா உங்களுக்கு நான் என்ன பண்றேன் ஸ்கெட்ச் வச்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த இடத்துல கட் பண்ணிருக்கேன் இங்க அதே மாதிரி இந்த பிளேஸ்ல கட் பண்ணிருக்கேன் நான் இப்ப கையில எல்லாம் போட்டனா இது மாதிரி தான் ஆடும் சிலர் வந்து இப்படி தான் பண்ணுவீங்க நீங்க ஆர்க்கே மார்க் பண்ணிருக்க மாட்டீங்க நீங்களாட்ட பென்னு பென்சில் வச்சு இப்படியே டிரா பண்ணிடுவீங்க இப்ப பாருங்க நான் டிரா பண்ணது டிங் டிங்னு இப்படி இருக்குது இல்லையா பாருங்க நான் டிரா பண்ணிருக்கிறது கர்வ் கரெக்டா வரல தானே அதனால கையில ஆர்க் டிரா பண்ண கூடாது நீங்க என்ன பண்ணணும் அழகா காம்பஸ் வச்சு பென்சில் நல்லா ஷார்ப்பா வச்சுட்டு ஆர்க் டிரா பண்ணுங்க நான் உங்களுக்கு வீடியோல தெரியறதுக்காக ஸ்கெட்ச் யூஸ் பண்றேன் அதனால அப்படி இருக்குது ஓகேவா இப்ப 2 ஆர்க்கும் கட் பண்ணாங்கல அவங்களுக்கு இந்த பிளேஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம் சி ன்னு நேம் கொடுத்துக்கலாம் இந்த பிளேஸ்க்கு டி ன்னு நேம் கொடுத்துக்கலாம் இந்த சி டி என்ன பண்றோம் இப்போ ஜாயின் பண்ண போறோம் ஜாயின் பண்ணுங்க பார்க்கலாம் வெரி குட் இங்க பாருங்க நல்லா கரெக்டா டச் பண்ற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணுங்க ஓகேவா ஜாயின் பண்ணிட்டனா இந்த ஜாயின் பண்ண இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த எங்க கட் பண்ணாங்க இத வேணா மிட் எம் ன்னு வேணா வச்சுக்கலாம் ஓகேவா சோ இப்போ இத நம்ம டிவைடர் டிவைடர் தெரியுமா உங்களுக்கு அந்த டிவைடர் வச்சு செக் பண்ணி பாருங்க ஈக்குவல் பார்ட்ஸா இருக்கும் அதனால தான் இத பைசெக்டார்னு சொல்றோம் இதுக்கு பேர் தான் டிவைடர் ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும் நீடில் இருக்கும் ஓகே கரெக்டாக வச்சு செக் பண்ணி பார்த்துட்டிங்களா சேமாக வருதா பாருங்க வருதுங்களா அதே இதை அப்படியே எடுத்துட்டு போய் என்ன பண்ணுங்க இந்த பக்கம் வச்சு பாருங்க சேமாக வரும் வருதுங்களா ஓகே அப்போ நீங்கள் நீங்கள் வந்து ட்ரா பண்ணது வந்து என்னாவது கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனிங் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கீங்க ஸோ இப்போ இதே போல் நீங்கள் என்ன பண்ணணும் எல்லா சமமும் போடணும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஸ்டெப்ஸ் ரைட் பண்ணணும்னா நீங்கள் ஜென்ரலாக இப்போ என்னெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் பண்ணீங்களோ
ஜஸ்ட் அதையே நீங்க ரைட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் ஒரு சம்பந்த என்ன அப்படினா பாயிண்ட் வச்சு சொல்றேன். இப்போ நீங்க இதே மாதிரி 7 சென்டிமீட்டர் எடுத்து வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கு அப்புறம் நான் இப்போ உங்களுக்கு 5.6 சென்டிமீட்டர் டிரா பண்ணி காமிக்கிறேன். நீங்க வீட்ல வந்து பிராக்டீஸ் பண்ணி பேலன்ஸ் அம்மா போட்டு பாருங்க. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா 5.6 சென்டிமீட்டர் டிரா பண்ண போறோம். ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரைட்டா வெச்சுக்கோங்க உங்க ஸ்கேல. ஓகேவா? ஸ்கேல ஸ்ட்ரைட்டா வெச்சிட்டு 0 ல இருந்து மார்க் பண்ணணும். புரிஞ்சதா? ஸ்கேல் நான் வச்சிருக்கனா 0 ல இருந்து 1 2 3 4 5 5.6 அப்படினா எங்க இருக்கும் பாருங்க. இந்த 5 க்கும் 6 க்கும் மிடில்ல ஒரு பெரிய லைன் மாதிரி இருக்குதுல, அந்த லைனுக்கு நெக்ஸ்ட் லைன் தான் நமக்கு என்னது 6 5 க்கு அப்புறமா குட்டி குட்டியா லைன் இருக்குலமா, அத கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. 1 2 3 4 5 வரும்போது ஒரு பெரிய லைன் வந்துருச்சா, அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு லைன் இருக்குலையா, அந்த நெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணனும், மார்க் பண்ணனும். அதுதான் நமக்கு என்னதுமா 5.6 சென்டிமீட்டர். புரிஞ்சதா எப்படி மார்க் பண்ணனும்? ஓகேவா? சோ இதுக்கு வந்து என்ன நேம் கொடுத்துக்கறோம், B. இங்க என்ன நேம் கொடுத்துக்கறோம், A. ஓகேவா? நீங்க என்ன பண்ணனும், பென்சில் யூஸ் பண்ணனும். ஓகே? அப்புறம் என்ன பண்றோம், ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் போட்டதுக்கு அப்புறமா இங்க என்ன பண்றோம், 5.6 சென்டிமீட்டர் னு ரைட் பண்ணிட்டு காம்பஸ் யூஸ் பண்ணி மோர் தென் ஹாஃப். ஃபர்ஸ்ட் A ல தான் வைக்கணுமானா உங்களுக்கு எந்த சைடு ஈஸியா இருக்குதோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். B பாயிண்ட கூட சென்டரா வச்சிட்டு மோர் தென் ஹாஃப். மோர் தென் ஹாஃப் னா என்ன மீனிங், A க்கு கிட்ட போறோம். இங்க பாருங்க, இப்படி பார்த்தனா இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு இது வரைக்கும் பார்த்தா ஒரு ஹாஃப் மாதிரி தெரியுதா? ஸோ அப்போ மோர் தென் ஹாஃப்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மோர் தென் ஹாஃப்னா முக்கா பங்கு அப்படின்னு அர்த்தம், 3/4 part. ஓகேவா? அப்படி வச்சுக்கோங்க, அதுதான் மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. 3/4 part அப்படின்னு இமேஜின் பண்ணி மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இங்க ஏபி லைனுக்கு அப்பில் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறோம், சேம் மெஷர் யூஸ் பண்ணி டவுனில் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஏயை சென்டரா வச்சுட்டு ஏற்கனவே டிரா பண்ண ஆர்க்கை என்ன பண்றேன், கட் பண்றேன். ஓகேவா? அந்த கட் பண்ற பாயிண்ட்டுக்கு என்ன நேம் கொடுக்குறோம், நம்ம இங்க சி நேம் கொடுக்குறோம், இங்க என்ன பண்றோம், டி நேம் கொடுக்குறோம். ஓகேவா? இவங்களை என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாமா, சி அண்ட் டி பாயிண்ட்டை நான் ஜாயின் பண்றேன். பாருங்க கரெக்டா இருக்குதா, பாத்துக்கோங்க. ஜாயின் பண்ணலாமா இப்ப நம்ம, வெரி குட். ஓகேவா? இப்போ யாரை யூஸ் பண்ணி செக் பண்ண போறோம், பைசெக்டார் ஆங்கிள் டிரா பண்ணிட்டு டிவைடர் யூஸ் பண்ணி செக் பண்ண போறோம். டிவைடர் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கா பாருங்க, லைட்டா டிவைடர் யூஸ் பண்ணி செக் பண்றோமா. ஸோ இப்போ இங்க பாருங்க கரெக்டா இருக்கா, இது சேம் டிவைடர் நமக்கு இங்கேயும் வந்திருக்கா, டிவைட் ஆயிருக்கா பாருங்க. ஓகேவா? கரெக்டா வந்துருச்சா? ஸோ அப்ப என்ன பண்ணிட்டோம், நம்ம டிரா பண்றது கரெக்ட்னு செக் பண்ணி பார்த்துட்டோம். இவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ரைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும், நான் லைன் டிரா பண்ணேன், அதுக்கு வந்து ஏபி நேம் கொடுத்தேன், எவ்வளோ சென்டிமீட்டர், 5.6 சென்டிமீட்டர் அதோட லென்த் இருந்தது அப்படின்னு சொல்றோம். டிராவ் அ லைன், மார்க் 2 points ஏ அண்ட் பி ஆன் இட் சோ தட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 5.6 சென்டிமீட்டர். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றோம், காம்பஸ் யூஸ் பண்ண, யூசிங் காம்பஸ் வித் பி ஆஸ் அ ரேடியஸ் மோர் தென் ஹாஃப் ஆஃப் த லென்த் ஏபி, டிரா 2 arcs ஏபியோட எபோ பார்ட்லையும் பிலோ பார்ட்லையும். ஓகேவா? ஆர்க் சேம் லென்த், 1 above AB அண்ட் 1 below AB. சேம் ப்ரொசீஜர் என்ன பண்றோம், தேர்ட் ஸ்டெப்ல வந்து நான் வந்து பி வந்து ரேடியஸா எடுத்துட்டேன், வித் த சேம் ரேடியஸ் பிஏ ஆஸ் டிரா 2 arcs டு கட் த சேம் ஆர்க், இந்த ஆர்க்கை கட் பண்ணிக்கிட்டேன். அவங்களுக்கு என்ன நேம் கொடுக்குறேன் நான், சிடின்னு நேம் கொடுக்குறேன். ஓகேவா? தட் இன்டர்செக்ட், மார்க் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செஷன் ஆஃப் த ஆர்க் சி அண்ட் டி, ஜாயின் சி அண்ட் டி, வி வில் இன்டர்செக்ட் ஏபி. ஓகேவா? நம்ம இதை வந்து இன்டர்செக்ட் பண்ண மாதிரி பார்த்தோம். ஓகேவா? எதுக்காக நான் இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரைட் பண்ணி காமிக்கல அப்படின்னு சொன்னா, நீங்க ஓன் வேர்ட்ஸ் போட்டு ரைட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 3 points ரைட் பண்ணா நீங்க போதும், எல்லாம் ஃபுல்லா ரைட் பண்ணி காமிக்கணும்னு இல்லை. நான் ஏபி மார்க் பண்ண, ஏபி லைன் டிரா பண்ண, ஆர்க் டிரா பண்ண, ஜாயின் பண்ணி பைசெக்டார் பண்ண நீங்க எழுதினா கூட உங்களுக்கு மார்க் தான். ஓகேவா? புரிஞ்சுதாமா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டினியூஸாக நம்ம நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.